ஒருவருக்கு திடீரென அதிவிரைவான அல்லது ஆழமான சுவாசிக்கும் நிலை ஏற்பட்டால் அது ஹைப்பர் வென்டிலேஷன் சிண்ட்ரம் அல்லது மிகை சுவாச அறிகுறியாகும். எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லாமல் உண்டாகும் பதற்ற நிலை அல்லது மன அழுத்தத்தால் இது ஏற்படும் என்று மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த மிகை சுவாச அறிகுறி தொடர்பிலான மேலும் சில தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வோம். மனிதனின் சுவாசத்திற்காக எந்த அளவிற்கு பிராணவாயு முக்கியமோ மனித உடலின் உட்புற சுவாசத்திற்காக கரிய மிளவாயுவும் அத்தியாவசியமான ஒன்றாகும். இந்நிலையில் இந்த கரிய மிளவாயுவின் அளவு குறையும் போது மிகை சுவாசம் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருப்பதாக கூறுகின்றார் சிப்பாங் மாவட்ட சுகாதாரத்துறையின் தொழில்சார் சுகாதார மருத்துவர் டாக்டர் கிரிஜா குஞ்சிராமன். மூச்சு வாங்கிக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் அவங்களுக்கு கேட்கும் போது அவங்களால ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷனாக அப்புறம் சமயத்தில் இந்த டென்ஷனால அவங்க மயக்கம் போட்டு கூட வந்துடுவாங்க. தச்சைன்னு சொல்கிறாங்களே தச்சையெல்லாம் வந்து சுருங்கி கிச்சுவேட் பண்ணிடும். ஸோ கிச்சுவேட் பண்ணிட்டோடனே ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து சமயத்தில் இழுக்கிற மாதிரி வந்துடும். மூஞ்சி வாய் பகுதி கை பகுதி எல்லாம் எழுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இட் பிகம் வெரி கூல் அண்ட் கிளைமி. அது மட்டுமின்றி உடல் எடை குறைந்து மிகவும் லேசானதது போல உணரப்படும் என்பதோடு கை அல்லது கால்களில் உணர்வின்மை மற்றும் கூச்ச உணர்வு ஏற்படும் என்றும் டாக்டர் கிரிஜா விவரித்தார். எனவே இதுபோன்ற சூழல் நிலவும் பட்சத்தில் ஒரு காகித பை அல்லது நெகிழி பையை கொண்டே ஒருவருக்கு முதலுதவி அளிக்கலாம் என்றும் அவர் கூறினார். முதலுதவியை தொடங்குவதற்கு முன்னதாக பாதிக்கப்பட்டவர்களை முதலில் உட்கார வைக்க, அதாவது குறைந்தது 45 பாகை அளவில் உட்கார வைக்க வேண்டும் என்று டாக்டர் கிரிஜா விளக்கினார். பிளாஸ்டிக் பேக் ஆர் அ பேப்பர் பேக் இஃப் யூ ஹேவ் அ பேப்பர் பேக். ஸோ அப்போ அந்த பேப்பர் பேக் நீங்கள் எடுத்துட்டு அவங்க பகுதி எடுத்து அவங்க மூஞ்சில் வைக்க முடியுதான் டு கவர் த நோஸ் அண்ட் த மவுத் ரீஜன். ஸோ அந்த நீ அதை வச்சுட்டு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்க பி காம் அண்ட் ட்ரை டு இன்ஹேல் எக்ஸேல் மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க. கைட் பண்ணிட்டு அவங்களுக்கு காமான வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு ட்ரை டு பிரிங் தம் டவுன். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் அவர்களின் சுவாசம் அந்த நெகிழி அல்லது காகித பையின் அளவிலேயே இருக்கும் என்று தெளிவுபடுத்திய அவர் சம்பந்தப்பட்டவரையும் வழக்க நிலைக்கு திரும்பச் செய்யும் என்று கூறினார். இது ஓர் உளவியல் பாதிப்பாக கூட இருக்கலாம் என்று கூறிய அவர் அதனை உறுதிப்படுத்துவதற்கு உடனடியாக இது சார்ந்த மருத்துவரை நாடி மேலதிக பரிசோதனைகளை செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டாா்.